Hello guys, now we see in the class 12 standard, class 12 standard, chapter 5, 2 dimensional analytical geometry, exercise 5.5, question number 7. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. So, a rod is in the same way, it is the coordinate axis. That is the x-axis, this is the y-axis. This is the rod overall length. இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏ, இது வந்து சி. ஸோ ஏசி அப்படின்றது ஓவரால் ராடோட லென்த் தான் 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விச் இஸ் பி ஆன் த ராட். ஸோ பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் ராடுக்கு மேல. ஸோ இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ ராடுக்கு மேல பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கான். அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் இன் த காண்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து எண்ட் காண்டாக்ட்ல இருந்து பின்றது 0.3 மீட்டர் தள்ளி இருக்கான். இந்த கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஏசின்றது ராடோட ஓவரால் லென்த், அது வந்து பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர். இது 0.3 மீட்டர்னா அப்ப இங்க மீதி இருக்கிறது வந்து ஆப்வியஸா 0.9 மீட்டர் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணாதான் 1.2 கிடைக்கும். ஸோ அதனால இது 0.3, இது வந்து 0.9 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபைண்ட் த எசன்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து முதல்ல லோக்கஸ் வந்து எலிப்ஸ ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடைய எசன்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலிப்ஸுக்கான பேசிக் கண்டிஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ கிரேட்டர் தன் பியா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எலிப்ஸோட ஈக்குவேஷனை முதல்ல எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றதை சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல ரெண்டு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ, அதாவது இந்த சைடு ராடோட லென்த் தெரிஞ்சதுன்னா அதுக்கான ஆப்போசிட் லென்த்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ இதை வந்து தெரியாத வேல்யூன்றதுனால இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து தெரியாத வேல்யூன்றதுனால இது ஒய்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த பி ஆர்ன்றத ஒய்னும் பி கியூ அப்படின்றத வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பேரலா இருக்கிறதுனால இதுவும் எக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸோட பேரலா இருக்கிறதுனால இதையும் என்ன தான் சொல்லுவோம்னா ஒய்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இது எலிப்ஸான எலிப்ஸ ஃபார்ம் தான் இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பின்ற பாயிண்ட் லோக்கஸா இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். மேல இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் ஏபிக்யூ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே சைன் தீட்டா அப்படின்றது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. அது வந்து ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட் நியூஸ் மென்ஷன் பண்றது தான் வந்து என்னன்னா உங்களுடைய சைன் தீட்டா அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு, சாரி. ஸோ இது வந்து ஏபிக்யூல வந்து பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா எடுக்கணும். ஏன் அப்படின்னா காஸ் தீட்டாவை எடுத்தாதான் உங்களால அட்ஜசன்ட் சைடு வச்சு ஃபார்முலா எழுத முடியும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட் நியூஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்க அட்ஜசன்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை ஹைபாட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.9. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ. சிமிலர்லி அதே மாதிரி நம்ம எதோட வேல்யூ எழுதுறோம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதாவது பிசிஆர். ஓகே, ஸோ பிசிஆர் அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்ம இங்கே நம்ம எதை எடுக்க போறோம்னா சைன் தீட்டா எடுக்க போறோம். சைன் தீட்டா ஏன் எடுக்கிறோம்னா இங்க வந்து ஆப்போசிட் சைட் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட் நியூஸ் அப்படின்னு நம்ம எழுத போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் டிவைடட் பை 3.0.3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ வி நோ தட் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னதுன்னா 1ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்றேன், இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்றேன். ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க சைனோட வேல்யூ வந்து ஒய் பை 0.3. அப்போ வந்து உங்களுக்கு இங்க ஒய் பை ஸ்கொயர் பண்றதுனால ஒய் ஸ்கொயர் பை 0.3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதே மாதிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டானா எக்ஸ், ஸோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 0.9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வரும். ஈக்குவல்டுக்கு அப்புறம் 1. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸ், எலிப்ஸ்ல எக்ஸ் கீழே இருக்கிறது ஆல்வேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.9 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னா 0.3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருக்கு, அதனால தேர்ஃபோர் இட் இஸ் எலிப்ஸ். ஸோ இது வந்து எலிப்ஸை தான் ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்றதை கேட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எசன்ட்ரிசிட்டி கேட்டிருந்தாங்க. எசன்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, எலிப்ஸுக்கான எசன்ட்ரிசிட்டி ஃபார்முலா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை அகைன் வந்து ஏ ஸ்கொயர். ஸோ அதாவது 0.9 ஸ்கொயர். ஓகே, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0.9 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 0.81 கிடைக்கும் மைனஸ் 0.3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 0.09 கிடைக்கும் டிவைடட் பை அகைன் 0.81. ஓகே, ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா
0.72 கிடைக்கும். சோ 0.72 டிவைடட் பை 0.81 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் என்ன பண்ணிக்கலாம்னா 100 மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ மேலையும் 100 கீழையும் 100 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 72 டிவைடட் பை ரூட் ஆஃப் 72 டிவைடட் பை 81 கிடைக்கும். சோ டினாமேட்டர்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 72 உங்களுக்கு 36 × 2 எழுதலாம். ஸோ 36 × 2 டிவைடட் பை 81 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 6 வரும். 6√2 டிவைடட் பை 81 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 9 வரும். இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 2/3 வந்துடும். ஃபைனலாக எஸ்என்ட்ரிசிட்டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2√2 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். இதுதான் ஃபைனலாக நான் உங்க கண்டுபிடிக்க சொன்னேன் எஸ்என்ட்ரிசிட்டியோட வேல்யூ. ஸோ இந்த சம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எலிப்சைலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டா அவரை வச்சு நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா போட்டிங்கன்னா கிடைச்சிடும். அட் த சேம் டைம் எஸ்என்ட்ரிசிட்டிக்கு நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி a² - b² / a² ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். புரிஞ்சுதா? தேங்க்யூ.